லட்சுமி. இன்னைக்கு நாம கிராமத்து கைவினை நிகழ்ச்சியில நாம வெறும் அரிசி மாவு வச்சு ஒரு கிறிஸ்பியான பசங்க சாப்பிடுற ஒரு சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம். இது வந்து கடையில எல்லாம் வந்து இப்ப லாக்டவுன் பீரியடால கடையில போய் சிப்ஸ் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்து இது பண்ண முடியல நம்மளால. அதனால வந்து சிம்பிளா வீட்லயே வந்து நம்ம அரிசி மாவு வச்சு ஒரு சிப்ஸ் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்னு பாக்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, இன்னைக்கு நாம அரிசி மாவு சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இப்ப தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். முதல்ல வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடாயிருச்சு. அதுக்கு ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு மாவு எடுத்தோம்னா நாம ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் அளவு. இப்ப தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா சூடாகும் பொழுது அது கூடிய நாம கால் ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம் வந்து இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்து அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்பொழுது நல்லா வாசனையாக இருக்கும் கமகமன்னு அந்த சிப்ஸு சாப்பிடும்பொழுது. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நாம ஒரு கப்பு அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து இது நார்மல் அரிசி மாவு தான், பச்சரிசி மாவு, இது புட்டு மாவுலாம் இல்லை, அரிசி மாவு தான். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு நல்லா ஆறணும். ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கலந்த அந்த மாவு இந்த மாதிரி நல்லா ஒரு டோ மாதிரி நல்லா பசஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா உருட்டி நல்லா சாஃப்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ரோல் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஷேப் வராது. ஏன்னா அரிசி மாவுன்றதால அது பைண்டிங்க்கு எதுவும் இல்லைன்றதால ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி நாம் எல்லாத்தையும் வந்து ரவுண்டாக வந்து நம்ம தரட்டிக்கிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி தரட்டினதை இப்படி நாம நமக்கு என்ன ஷேப்பில் நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஷேப்பில் நாம
எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிப்ஸ் வந்து இந்த ஷேப்ல தான் இருக்கும் இல்லீங்களா அதனால வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்க வந்து சிப்ஸ் ன்னு விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வச்சு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம் எண்ணெய் நல்லா இப்ப சூடாயிருச்சு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நாம அந்த டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா அதெல்லாம் ஒண்ணுனா சேர்த்து பொரிச்சு எடுத்துறலாம் சிம்ல வச்சு பொரிச்சுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே மேல தரண்டு வருது பாருங்க அந்த ஸ்டேஜ்ல நாம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நாம வீட்லயே செஞ்சு பொரிச்சு எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்க வந்து வெளியே போய் சிப்ஸ் வேணும் கடையில போயிட்டு சிப்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்மள தொந்தரவு பண்ணும் பொழுதும் இல்ல நம்மளுக்கே வந்து ஈவினிங் டைம்ல வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப டீ டைம்ல கூட நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு ஒரு டப்பால வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு கப்பு குழந்தைங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கலாம் வெளியே வந்து வாங்கி சாப்பிடுறத விட நாம இந்த மாதிரி வெறும் அரிசி மாவு தான் இதுல சேர்த்திருக்கிறோம் அதனால வந்து உடம்புக்கும் இது வந்து ரொம்ப நல்லது நல்லா செவந்து வரணும் பாருங்க இப்ப பாதி செவந்துருச்சு சிம்ல வச்சு நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேக விடணும் அப்பதான் மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம அப்படியே டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சீக்கிரமா நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சு நம்ம செய்யும் பொழுது அது வந்து உள்ளெல்லாம் வேகாது நம்ம நமத்து போயிடும் நம்மளுக்கு பாருங்க சூப்பரா செவந்து வந்துருச்சு பாருங்க இப்ப நம்ம கடையில பாருங்க இப்ப நல்லா செவந்து வந்துருச்சு இப்ப நாம இப்ப இந்த ஸ்டேஜ்ல நாம எடுத்துடலாம் வேற ஒரு கிண்ணத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம் நல்லா கலகலன்னு எப்படி சவுண்ட் வருது பாருங்க கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் இது மொறுமொறுன்னு சாப்பிடுறப்ப இதுலயே வந்து காரம் எல்லாம் போட்டிருக்கோம் சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் பண்ணிட்டங்க நம்மளோட அரிசி மாவு சிப்ஸ் பாருங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு இது சாப்பிடறதுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி செஞ்சு நம்ம டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க இத வந்து நான் ரெண்டு வெரைட்டியா செஞ்சிருக்கேன் இத வந்து சின்ன சின்ன பால்ஸ் அதே மாவு எடுத்து நான் சின்ன சின்ன பால்ஸா உருட்டி இந்த மாதிரி தட்டி நான் தட்டை மாதிரி எடுத்து இதே மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் கிறிஸ்பியாவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க